வணக்கம், நான் உங்கள் தமிழ் பையன் என்றென்றும் உங்கள் நண்பன். இந்த வருஷத்துக்கு என்னுடைய பர்த்டே கிஃப்ட்டுக்கு என் அப்பா அம்மா கேலக்ஸி S22 ஃபோனை வாங்கி கொடுத்துருக்காங்கங்க. இந்த ஃபோனுடைய ரெகுலர் ப்ரைஸ் வந்து $800. ஆனால் நாங்கள் காஸ்கோ AT&T ஸ்டோரில் $0 இந்த ஃபோனை வாங்கினோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை வாங்கினதுக்கு காஸ்கோ எங்களுக்கு $400 கிஃப்ட் கார்டும் கொடுத்துருக்கு. நாங்கள் எப்படி $0 இந்த ஃபோனை வாங்கினோம், காஸ்கோ எங்களுக்கு ஏன் $400 ஒர்த் ஆஃப் கிஃப்ட் கார்டு கொடுத்தாங்க, அதுவும் உங்களாலேயும் அமெரிக்காவில் இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஃபோனை $0 வாங்கி இந்தியாவுக்கு ஷிப் பண்ண சொல்ல முடியுமா, இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் தாங்க உங்கள் தமிழ் பையன். அமெரிக்காவில் இருக்கிற புது புது இடங்களை உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். இங்கே நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களும் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதனால் இப்போ தான் என் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். தேங்க்ஸ் கிவிங் சீசனில் நிறைய பொருட்கள் வந்து சீப்பான விலைக்கு கிடைக்குங்க. அதனால தான் இந்த சீசனில் நிறைய பேர் வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. எஸ்பெஷலி பிளாக் ஃப்ரைடே அன்றைக்கும் சைபர் மண்டே அன்றைக்கும் நம்ம ஊரில் ஆடி தள்ளுபடிக்கு ட்ரெஸ் வாங்குற மாதிரி இங்கே தேங்க்ஸ் கிவிங் சீசனுக்கு நிறைய பேர் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு எங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுத்த ஃபோன் வந்து கேலக்ஸி S22 128GB ஃபோனுங்க. சாம்சங் ஆப்பிளாங்கிற கன்ஃபியூஷன் வரும்போது நான் சாம்சங் தான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா ஏற்கனவே என்னுடைய வீடியோஸ்லாம் நான் வந்து எங்கள் அம்மாவுடைய சாம்சங் ஃபோனில் தான் ஷூட் பண்ணுவேன். இதோடைய கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குங்கிறதுனால நான் கடைசியில் சாம்சங்கை தான் வந்து தேர்ந்தெடுத்தேன். இப்போ ஃபோனை பிரித்து பார்த்துடலாம். இதுதாங்க சாம்சங் கேலக்ஸி S22 ஃபோனு. இதை நான் வந்து பிளாக் கலரில் தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னா நான் வந்து பிளாக் வந்து ஃபோனுக்கு ஒரு நல்ல கலர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் எனக்கு பிளாக் கலர் ரொம்ப ஃபேவரட்டான கலருங்கிறதுனால இந்த கலர் தாங்க நான் வந்து சாம்சங் கேலக்ஸி S22 ஃபோனுக்கு நான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபோனை ஆன் பண்ணிடலாம். இந்த ஃபோனில் வந்து எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். முதல்ல இதில் வந்து 8GB ரேம் இருக்குது, அதுவும் 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து பெருசாக இருக்குங்கிறதுனால என்னால் வந்து தமிழ் பையனுக்கு நிறைய வீடியோஸ்லாம் இந்த ஃபோனில் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 5G நெட்ஒர்க் இருக்குங்கிறதுனால நெட்ஒர்க்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும். கடைசியாக இது வந்து 6.1 inch டிஸ்பிளேங்கிறதுனால எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் பிடிச்சிக்க முடியும், சின்னதாகவும் இருக்கும். நான் எப்போவுமே நான் வந்து அப்பா அம்மா கிட்ட ஃபோன் கேட்கும்போது நான் சின்னதாக தான் வந்து கேட்டேன். ஏன்னா சின்னதாக இருந்தால் தான் வந்து எனக்கு காம்பாக்டாக டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான விஷயம் வந்து 8K குவாலிட்டி வீடியோங்க. இந்த ஃபோனை வச்சு தான் நம்ம இனிமேலேருந்து தமிழ் பையனுக்கு புது புது வீடியோலாம் சூப்பராக ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபோனை ஆன் பண்ணிடலாம். ஓகேங்க, ஃபோன் இப்போ ஆன் ஆகிட்ருக்கு. இதுதான் வந்து ஓப்பனிங் ஸ்க்ரீன், சாம்சங் கேலக்ஸி, அதுக்கப்புறம் பவர்ட் பை ஆண்ட்ராய்ட்லாம் வருது. அப்புறம் இங்கே AT&T லோகோவும் இருக்குது. ஏன்னா இது வந்து AT&T நாங்கள் வாங்கின டீலுங்கிறதுனால AT&T லோகோ இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனுடைய செட்டப் ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நான் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறதில்ல. நீங்கள் எல்லோரும் காத்துட்ருக்கிற விஷயத்துக்கு நம்ம டேரெக்டாகவே போயிடலாம். எப்படி ஒரு $800 ரீட்டெயில் ப்ரைஸ் ஃபோனை நான் $0 வாங்கினேன், அதுவும் எப்படி காஸ்கோ எங்களுக்கு $400 ஒர்த் ஆஃப் கிஃப்ட் கார்டை கொடுத்தாங்க, இந்த ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கலாம். நான் முதல்ல ஒரு சாம்சங் S9 ஃபோன் தாங்க வச்சுருந்தேன். இது என்னுடைய அம்மாவுடைய ஃபோன். ஆனால் அம்மா வந்து ஒரு புது ஃபோன் வாங்கினதுனால அவங்களுடைய இந்த S9 ஃபோனை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பெரியவங்களுக்கு வந்து ஒரு பொருள் தேவையில்லைன்னா அதை வந்து சின்னவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸை வந்து ஹேண்ட்மீட் டவுன்னு சொல்லுவோம். இந்த ஃபோன் வாங்கி ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. அதனால் ஸ்கூல் கம்யூனிகேஷனுக்கு தேவையான நிறைய ஆப்ஸ் வந்து இந்த ஃபோனில் என்னால் டவுன்லோட் பண்ண முடியல. அதனால தான் இந்த ஃபோன் அப்டேட் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். முதல்ல எங்கள் அப்பா வந்து ஏற்கனவே யூஸ்டு சாம்சங் ஃபோன்ஸை தான் பார்த்துட்டு இருந்தார். அப்போ தான் இந்த சூப்பரான காஸ்கோ ஆஃபரை எங்கள் அப்பா கண்டுபிடிச்சார். அமெரிக்காவில் AT&T, வெரைசான், T-Mobile இதுதான் மூணு பெரிய நெட்ஒர்க் கம்பெனிஸ். நாங்கள் யூஸ்வலாகவே இந்த மூணு கம்பெனியில் ஒரு கம்பெனியில் தான் மொபைல் நெட்ஒர்க் கனெக்ஷனாக வச்சுருக்கோம். ஓகேங்க, இந்த ட்ரேடிங் பிளான் உங்களுக்கு நான் AT&T வெப்சைட்லேயே போய் காமிச்சிடுறேன். முதல்ல நான் வந்து AT&T அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். இங்கே ஃபோன் அண்ட் டிவைசஸ் நான் வந்து கிளிக் பண்ண போகிறேன். இது வந்து எல்லா ஆஃபரை பற்றியுமே வந்து பேசுது, ட்ரேடின்ஸ் பற்றிலாம் பேசுது. நான் ஃபில்டர் அண்ட் சார்ட்டுக்கு போயிட்டு நான் சாம்சங் கொடுக்க போகிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து பழைய ஃபோன் வந்து சாம்சங் தான். என்னுடைய பழைய ஃபோன் வந்து சாம்சங் ஃபோனுங்கிறதுனால நான் இங்கே சாம்சங் ஆப்ஷன் தான் கொடுக்க போகிறேன். அடுத்து நான் அப்ளை க்ளோஸ் கொடுத்துட்டேன்னா நான் வாங்கின ஃபோனு கேலக்ஸி S22 வருது. ஓகேங்க, இப்போ நம்ம S22 பற்றி பார்க்கலாம். நான் வாங்கின கலர் வந்து ஃபேண்டம் பிளாக் கலருங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து $22 அ மந்த்து. இதோடைய மொத்த ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து $800ங்க. ஆனால் இந்த ப்ரைஸை குறைக்கிறதுக்கு வந்து நான் என்னுடைய S9 ஃபோனை வந்து ட்ரேட் இன் பண்ணேன். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேட் இன் அண்ட் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க.
நீங்கள் வந்துட்டு ட்ரேட் இன் யுவர் கரண்ட் டிவைஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கும். ஓகேங்க, நம்ம வந்து இப்போ ட்ரேட் இன் வேல்யூ நம்ம வந்து என்னுடைய S9 ஃபோனுக்கு பார்க்கலாம். நான் ஆப்வியஸ்லி சாம்சங் செலக்ட் பண்ணிவிட்டு S9 தேட போகிறேன். அப்புறம் நான் S9 சூஸ் பண்ணதுக்கப்புறம் 64GB கெப்பாசிட்டி ஃபோனை தான் நான் வாங்கினேங்கிறதுனால இங்கே 64GB செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுக்க போகிறேன். இங்கே உங்களுக்கு தெரிகிறபடி இதோடைய எஸ்டிமேட்டட் ட்ரேட் இன் வேல்யூ வந்து $800. இந்த S22 ஃபோனுடைய ரீட்டெயில் ப்ரைஸே வந்து $799.99. ஸோ எனக்கு இந்த முழு ஃபோனுமே வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிருதுங்க. ட்ரேட் இன் திஸ் டிவைஸ் ஆப்ஷன் கொடுத்தோன்னா இங்கே தெரிகிறபடி ஃப்ரீயாக ஃபோன் கிடைக்கிது. அதுவும் நம்மளுடைய இன்ஸ்டால்மெண்ட் பிளானும் ஃபோன் வந்து இங்கே ஃப்ரீ ஃப்ரீன்னு போட்டிருக்கு. அதனால் நான் S9 ஃபோனை வந்து ட்ரேட் இன் பண்ணேன்னா எனக்கு இந்த S22 புது ஃபோன் வந்து நியர்லி ஃப்ரீயாகவே கிடைக்குதுங்க. ஆனால் இதுக்கு ரெண்டு நிபந்தனை. முதல் நிபந்தனை என்னென்னா, நம்ம வந்து AT&Tல ஒரு அன்லிமிட்டட் நெட்ஒர்க் பிளான் கனெக்ஷனில் இருக்கணும். ரெண்டாவது நிபந்தனை, இந்த நெட்ஒர்க் பிளானில் வந்து நம்ம 2 வருஷம் லாக் ஆகிடுவோம். இந்த 2 வருஷத்தில் நம்ம வேறு எந்த நெட்ஒர்க்கிங் சர்வீஸ்க்கும் மாறக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா ஏற்கனவே வந்து ஒரு AT&T மொபைல் பிளானில் தான் இருக்காங்க. இதில் வந்து மாதம் $30 கட்டணும். இந்த பிளானுக்கு வந்து என்ன ஆட் பண்ணி விட்டாங்க? இந்த ரெண்டு கண்டிஷன் ஓகேனா நம்ம என்ன ஃபோனை ட்ரேட் இன் பண்ணுறோங்கிறத பொறுத்து இந்த ஃபோனை ஃப்ரீயாகவே வச்சுக்கலாம். நான் S9 ட்ரேட் பண்ணதுனால இந்த ஃபோன் எனக்கு ஃப்ரீயாகவே வச்சுக்க முடிஞ்சுது. நான் இப்போ அல்ட்ராங்கிற ஒரு மொபைல் கம்பெனியில் நான் ஒரு பிளானில் இருக்கேங்க. இந்த பிளானில் நான் வந்து மாதம் $20 வந்து என்னுடைய ஃபோனுக்கு கட்டணும். இதில் வந்து எனக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் கிடைக்கும். ஆனால் டேட்டா வந்து வெறும் 2GB தான் கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ராவாக மாதம் $10 பே பண்ணுறதுனால எனக்கு ஒரு புது ஃபோன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு அன்லிமிட்டட் டேட்டாவும் கிடைக்குது. அது இங்கே காஸ்கோன்னு ஒரு பெரிய ரீட்டெயில் ஸ்டோர் இருக்குங்க. நாங்கள் காஸ்கோவில் ஒரு மெம்பராக இருக்கோங்கிறதுனால இந்த ஃபோனை நாங்கள் AT&T பிளான் வழியாக வாங்கினோன்னா காஸ்கோ எங்களுக்கு வந்து அப் டு $400 இன் கிஃப்ட் கார்டு கொடுப்போம். அதுவும் அந்த $400 கிஃப்ட் கார்டை வச்சுட்டு நம்ம வந்து காஸ்கோவில் பலசரிக்கு ட்ரெஸ்ஸு டெக்னாலஜி ஐட்டம்ஸ் எதுனாலும் வாங்கிக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த ஃபோனை வாங்கி கொடுத்ததில் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சந்தோஷம் தான், நானும் சூப்பர் ஹாப்பி. ஓகே, ஒரு ஃபைனல் க்வெஸ்சனு. $0 ஃபோனு, $400 கிஃப்ட் கார்டு. அமெரிக்காவில் இருக்கிற நம்மளுடைய ஃப்ரெண்டை இந்த ஃபோனை வாங்க சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஷிப் பண்ண முடியுமாங்கிற டவுட்டு உங்களில் இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்கு தான் AT&T காரம் வச்சிருக்கா 2 ட்விஸ்ட்டு. முதல் ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம இந்த ஃபோனில் வேற எந்த சிம்மு போட்டாலும் ஒர்க் ஆகாது. AT&T சிம்மு தான் வந்து 2 வருஷத்துக்கு இருக்கும். இந்த 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து அடுத்த மொபைல் நெட்ஒர்க் கம்பெனிக்கு மூவ் பண்ண முடியும். அதுவுமே AT&T காரை அன்லாக் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும். நடுவில் நம்ம வந்து இந்த ஃபோனுடைய மொபைல் நெட்ஒர்க் கம்பெனியை மாற்றணும்னு நினச்சோன்னா ஃபோனுடைய ஃபுல் ப்ரைஸுமே நம்ம AT&T காரங்கிட்ட கட்டணும். அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு $30 மந்த்லி அன்லிமிட்டட் டேட்டா பிளானில் இருக்கணும். இந்த பிளானில் இருந்தால் தான் நம்மளால் வந்து இந்த ஃபோனை அக்சஸே பண்ண முடியும். இந்த 2 ரீசன்னால தான் இந்தியாவுக்கு இந்த மாதிரி ஃபோனை ஷிப் பண்ணாலும் இந்தியாவில் உங்களுக்கு எந்த யூஸுமே இருக்காது. நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் என்கிட்ட கேளுங்க, தெரிஞ்ச அளவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தமிழ் பையன் சித்தார்த். என்றென்றும் உங்கள் நண்பன். சூப்பராக இருக்குப்பா ஃபோன். தேங்க்ஸ்ப்பா.